ஆம்லர் ஹெச்னி கனடாவின் இந்திய செய்திகள். வணக்கம். வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதை வருகிற சனிக்கிழமை, ஃபர்ஸ்ட் ஜாப் பக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இளைஞர்களுக்கு முதல் வேலையை வாங்கி கொடுக்குற ஒரு வேலையை கேட் சென்டர் நிறுவனம் பண்ணுறாங்க. அதாவது 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 5000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள், அரவுண்ட் 10,000 பார்ட்டிசிபெண்ட்ஸ், 10,000 மாணவர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அதாவது 10,000 கிராஜுவேட்ஸ், அது வந்து 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இன்டர்வியூ பண்ணி அவங்கள்டிருந்து இந்த 10,000 பேர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அட்லீஸ்ட் 1,500 பேருக்கு சனிக்கிழமை வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இளைஞர்கள் வேலை தேடிட்டுருக்கவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இது வந்து சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரவாயல் பேஸ் டூவில் இருக்கு, நடந்துக்கிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ, அதாவது வேலை தேடுறவங்களுக்கும் இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நிகழ்வு, ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கும் எந்த விதமான சார்ஜ் கிடையாது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை இல்லாத, வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களை வேலைக்கு ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கிற நிறுவனங்களோட கனெக்ட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து வேலை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் எங்களோட முயற்சி. இதில் வந்து எந்த விதமான செலவும் இல்லாமல் வேலை தேடுறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதன் மூலம் வேலை கிடைக்கலனா கூட என்ன நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த மாறுகின்ற காலத்தில் என்ன மாதிரி ஆட்களை தேடுகின்றாங்க நிறுவனங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேர்ந்தபடி அதுக்கேற்றபடி தன்னை தயார்படுத்திக்கிட்டு மேபி அடுத்த இன்டர்வியூவில் அடுத்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அனைத்து இளைஞர்களும் வேலை தேடுபவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். நன்றி. நான் என்னோடய பேர் காரையடி செல்வன், மேனேஜிங் டைரக்டர் கேட் சென்டர். கேட் சென்டர் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி 1987-88 காலகட்டங்களில் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட கேட் ட்ரைனிங் நிறுவனம். இன்றைக்கி வந்து உலகம் பூரா கேட் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். திறன் வளர்ப்பு பயிற்சிகள் அப்படிங்கிறதான் எங்களோட முழு நேர தொழில். மறக்காம ABLHD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.